வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இப்போ என் கையில் இருக்கிறது விவோ யூ டுவெண்ட்டி ஸோ இந்த மொபைலில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் ஸோ அந்த அப்டேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் எஃப் ஒன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன் ஸோ இந்த அப்டேட் எத்தனை பேர் பண்ணிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் பேட்ரி ட்ரைனிங் ஏதாவது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைல் ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிஸ்டம் அப்டேட்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் லெவல் ஆகஸ்ட் மந்த்துக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபோனில் வந்து ஏதோ ஒரு சில கால் இன்கமிங் கால்ஸில் ஏதோ ஒரு பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இன்னொன்று டார்க் மோடில் ஒரு சில பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க ஸோ இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா ஆண்ட்ராய்ட் நைன் பைவில் ரன் ஆகுது இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச்சஸ் கொண்ட ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் இதில் இருக்குது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்பில்ட்டு ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ராசஸர் இப்போ ஆல்ரெடி அப்டேட்டிங் பண்ணியாச்சு இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனா உங்களுக்கு கரண்ட்டில் வந்து ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேஸ் லெவல் பார்த்திங்கனாக்கா ஒன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு காமிக்குது ஸோ இதுக்கு ஆண்ட்ராய்ட் டென் அப்டேட் உங்களில் யாருக்காக வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறது இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த மொபைலோடைய டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது ஸோ இதனுடைய கிளாரிட்டி வைஸ் டிஸ்பிளே கிளாரிட்டியும் நல்லா இருக்குது அதே மாதிரி கேமிங்க்கும் ஓரளவுக்கு சூப்பரான மொபைலாகவே இருக்குது இப்போதைக்கு இந்த மொபைல் வந்து அவைலபிளான்னு கேட்டிங்கனாக்கா அவைலபிள் இல்லை பட் ஒரு சிலதில் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டு அது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்காக போட்டாங்க அது வந்து ஒரு சில வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கலாம் பட் இப்போதைக்கு இந்த மொபைல் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு அது வந்து செவன்டீன் தௌசண்ட்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த ரேஞ்சுக்கு இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா இப்போதைக்கு வாங்க தேவைல ஒரு டுவெல் தௌசண்ட் இல்லை தேர்ட்டீன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு வேணால் இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அமேஸானலேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லயோ உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் ஒரு டுவெல் தௌசண்ட் இல்லை தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு கிராம் வெயிட் இருக்குது இது இப்போ வரைக்கும் ஆண்ட்ராய்டு நைன் ஃபைவ்ல தான் ரன் ஆகுது ஆண்ட்ராய்டு டென் கிடைக்கும்னு சொல்கிறாங்க எயிட் பாயிண்ட் நைன் எம்எம் திக்னஸ் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புள் கேமரா செட்டப் இருக்குது பின்னாடியும் வந்து ஒரு சிக்ஸ்டீன் எம்பி ட்ரிப்புள் கேமரா செட்டப் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ அந்த டூ எம்பி வந்து மேக்ரோ சென்சார் கொடுத்துருவாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டின் எம்பி ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் கேமரா விட ஃப்ரண்ட்டு கேமரா ஓரளவு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது ரியர் கேமராவில் கலர் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் எனக்கு சரியில்லை உங்களில் யாருக்காவது சூப்பராக இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் பட் டே லைட்டில் இதனுடைய ஃபோட்டோஸ் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நான் எடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ லைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது லுக்கு டிசைனு நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டைமென்ஷன் எல்லாமே வந்து இதில் சூப்பராக இருக்குது பட் டார்க் ஏரியா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல பட் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பட் ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கேமராவோட கிளாரிட்டி இன்னுமே நல்லா பக்காவாக இருக்குது இந்த மொபைலில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இதில் இருக்கிறது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ராசஸர் ஸோ இப்போதைக்கு இந்த மொபைல் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக வேறு என்ன மொபைல் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா விவோ ஜட்டோன் நெக்ஸு ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட்டாக வருது அதுவும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வாங்கினீங்கனாக்கா அது பெஸ்ட்டு பிக்காக இருக்கும் ஸோ இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ண மாதிரி தான் இருக்குது இது வந்து ரியர் கேமராவில் ஷூட் பண்ணுது ரியர் கேமராவும் கலர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னேன் ஃப்ரண்ட் கேமரா அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் ரியர் கேமராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது ஸோ கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அமையுது ஸோ ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்குது ரெண்டுமே சிக்ஸ்டீன் எம்பி தான் ஸோ விவோவில் இப்போதைக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மொபைல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா என் கையில் இருக்கிற இன்னொரு டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விவோ ஜட் ஒன் எக்ஸ் ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ஸோ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்காக இருக்கும் இதில் பேட்ரி ட்ரைனை ஃபிக்ஸ் பண்ண இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பார்த்தீங்கனாக்கா ஸோ ஒரு டூ டேஸ்கிட்ட எனக்கு பேட்ரி பேக்கப் வந்திருக்கு ஸோ நைட்டில் வந்து பேட்ரி ட்ரைனிங் ரொம்பவே கம்மியாக தான் குறையுது ஒரு பாயிண்ட் இல்லை ரெண்டு பாயிண்ட் ஒரு பர்சண்ட்டோ இல்லை ரெண்டு பர்சண்ட்டோ தான் குறையுது ஸோ இப்போ வரைக்கும் இதில் நான் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணலை ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணலை நேற்றுக்கு முந்தா நேற்று அதாவது ஒன் டேக்கு பிஃபோராக தான் நான் பண்ணியிருக்கேன் டே பிஃபோர் எஸ்டர்டே தான் நான் வந்து சார்ஜ் போட்டேன் ஸோ இப்போதைக்கு பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு செவன் சிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சிக்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைமிங் வந்து இப்போ பார்த்தீங்கனாக்கா டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது பட் இது வந்து நான் எடுத்த ஷூட்ஸ் பார்த்தீங்கனாக்கா இதில் உங்களுக்கு டைமிங் காட்டும் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் என்ன காட்டுதுன்னா டூ டேஸ் எனக்கு வந்து கிராஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோராக தான் எனக்கு டூ டேஸ் பேட்டரி லைஃப்லாம் வந்தது பட் இந்த டூ டேஸ் நான் வந்து லைட் யூஸ் தான் பண்ணேன் நார்மல் யூஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் எப்படி பார்த்தாலும் ஒன்றரை ஜிபி டேட்டா ஒரு நாள் காலி பண்ணிட்டேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எம்பி தான் இப்போ நான் காலி பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு டூ கிட்டே இப்போ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் ஃபுல்லாக டூ டேஸ்க்கு எனக்கு ரெண்டு நைட்டு ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னாக்க பெரிய விஷயம் தான் இது ஸோ உங்களில் யாருக்காவது இப்போ பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நார்மல் யூசேஜுக்கு எப்படி பார்த்தாலும் ஒன் டே சாலிடாக இப்போதைக்கு பேட்ரி பேக்கப் இருக்குது நீங்கள் ஹெவி யூஸராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பேட்ரி ட்ரைனேஜ் இருக்குது ஸோ அதனால் இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக விவோ செட் ஒன் எக்ஸை வாங்க ஏன்னா இது சூப்பரமோ எல்இடி டிஸ்பிளே இந்த விவோ யூ டுவெண்ட்டி உங்களுக்கு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்டில் உங்களுக்கு ஆஃபரில் கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கலாம் இதை விட பெஸ்ட்டு பிக் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடையவே கிடையாது விவோவில் நீங்கள் கடையில் போனீங்கன்னாக்கா இதை விட வைஸ் கம்மியான ஒரு ப்ராசஸர் தான் போட்டிருப்பாங்க ஸோ இதில் ப்ராசஸரும் ஓரளவுக்கு சூப்பரானவே ப்ராசஸராக இருக்குது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குது ஸோ எல்லா விஷயமுமே இதில் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது ஸோ அதனால் இந்த மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு பிக்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்